என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாபுமே வந்து ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தாங்க கேட்குறாங்க. நம்ம இப்போ வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபுக்காங்க எல்லாத்துக்குமே எல்லா ஜாபுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து நம்ம 50 கொஸ்டின் பார்க்கலாமாங்க. இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின் நம்ம பார்க்கலாங்க. இதுலேருந்து நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினாவது நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். தமிழ்லேருந்து நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க 50 கொஸ்டின். நம்ம கிளியராக பார்க்கலாம் 1 by 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாம்பரையும் பாம்பின் கால் இத்தொடரில் இடம்பெற்ற நூல் எது? சிறுபஞ்ச மூலம், திருகடுகம், பழமொழி, திருக்குறள். எதுங்க கரெக்ட் ஆன்சரு? பழமொழி. இதுங்க கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் காப்பியம் எனப்படும் நூல் எது? சீராபுராணம், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், சீவக சிந்தாமணி. எதுங்க கரெக்ட் ஆன்சரு? சிலப்பதிகாரம். இதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாவனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேயர், உவே சாமிநாத் ஐயர், பாரதியார், பாரதிதாசன். இதுக்கு எதுங்க ஆன்சரு? ஏ, தேவநேயர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தேவாரத்தியை இயற்றியவர் யார்? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இளங்கோவடிகள், விநாயகம் பிள்ளை. ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க, திருநாவுக்கரசர் தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யார்? காரியாசன், சாத்தனார், பாரதிதாசன், திருநாவுக்கரசன். எதுங்க கரெக்ட் ஆன்சரு? பி, சாத்தனார். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, என் கடன் பணி செய்து கிடப்பது என்று கூறியவர் யார்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், கம்பர். ஆப்ஷன் ஏ தாங்க கரெக்டு, அப்பர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாயன்மார்களின் வரலாறு கூறும் நூல் எது? மகாபாரதம், பெரிய புராணம், பூதா புராணம், ராமாயணம். எதுங்க கரெக்ட் ஆன்சரு? பி, பெரிய புராணம். கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உமறு புலவர் எழுதிய நூல் எது? சுந்தர் கலிவெண்பா, இரு சமய விளக்கம், சீரா புராணம், பெரிய புராணம். ஆப்ஷன் சி, இங்கே சீரா புராணம் கரெக்டாக. கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படுபவர் யார்? இளங்கோவடிகள், ஏ கிருஷ்ணப்பிள்ளை, வேதநாயகம், தேவநேயர். ஆப்ஷன் பி, கிருஷ்ணப்பிள்ளை தாங்க கரெக்டு. அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தாவர விஞ்ஞானிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இந்திய மாநிலம் எது? ஒரிசா, சிக்கிம், கோவா, கேரளா. எதுங்க கரெக்ட் ஆன்சரு? சி, கோவா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நம் நாட்டு பின்கோடு எண் எங்கிருந்து தொடங்குகிறது? பின்கோடு எண் வந்து எங்கேருந்து தொடங்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லி, குஜராத்து, கேரளம், காஷ்மீர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டெல்லி தாங்க கரெக்டு. பாகிஸ்தான் இந்தியாவை என்னவென்று அழைக்கிறது? பாரதம், இந்துஸ்தான், பலுசிஸ்தம், இந்தியா. இதில் நீங்கள் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான்க்கு கரெக்டு. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறப்புஞ்சி மாவட்டம் எம்மாநிலத்தில் உள்ளது? மத்திய பிரதேசம், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம். மேகாலயா சி இஸ் கரெக்ட் ஆன்சருங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? பெங்களூரு, சென்னை, கொச்சின், ஹைதராபாத். ஆப்ஷன் ஏ, பெங்களூர் கரெக்டாங்க. இந்தியாவின் முதல் இருதய அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் யார்? டாக்டர் அசோக் அகர்வால், டாக்டர் செரியன், டாக்டர் முத்துலட்சுமி. ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்க, ஆன்சர் செரியன் கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் தன்னாட்சி இயக்கம் யாரால் ஏற்படுத்தப்பட்டன? அன்னி பெசன்ட், சரோஜினி, அன்னை தெரசா, முத்துலட்சுமி ரெட்டி. ஆன்சர் ஏ இங்கே கரெக்ட் ஆன்சர், அன்னி பெசன்ட். பீகாரின் துயரம் எனப்படும் நதி எது? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பி கரெக்ட் ஆன்சருங்க. பாரத ரத்னா விருது எந்த வடிவத்தில் அமைந்துள்ளதுங்க? இலை வடிவம், அரச இலை வடிவம், ஆலமர இலை வடிவம், வாழை இலை வடிவம்ங்க. இதில் ஆப்ஷன் நீங்கள் எது கரெக்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரச இலை வடிவம் தாங்க கரெக்ட் ஆன்சர். ஆசியாவிலே மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி எங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிகா, வேப்பநாடு, லோல்தாக், மதுராங்க ஏரின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சிலிகா கரெக்ட் ஆன்சருங்க. அமெரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ரூஸ்வெல்ட், மார்ட்டின் லூதர் கிங், ஆபிரகாம் லிங்கன், ஸ்டான்ஸ்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பி தாங்க ஆன்சர், மார்ட்டின் லூதர் கிங் தாங்க ஆன்சர். ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு தூங்கும் உயிரினம் எது? ஆப்ஷன் ஆந்தை, டால்பின், மீன், எருமை. ஆப்ஷன் பி இங்க கரெக்ட் ஆன்சர், டால்பின். தி பேக் வைரச் சுரங்கம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆந்திரம், தமிழ்நாடு, சத்தீஸ்கர், கர்நாடகா. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர் கரெக்ட் ஆன்சருங்க. இரும்புத்திரை நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி.
ஆப்ஷன் ஏ ரஷ்யா கரெக்ட் ஆன்சருங்க. பிரதம மந்திரி பதவி இல்லாத நாடு எது? இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, வாடிகன். ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி அமெரிக்கா கரெக்ட் ஆன்சருங்க. நிலவில் முதல் முதலில் பறக்க விடப்பட்ட கொடி எது? ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ். எந்த கொடி நீங்கள் பறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வந்து பீங்க அமெரிக்கா கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பில்லாத உயிரினம் எனப்படுவது எது? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, கிளாமிடோமோனஸ், அமீபா, காளான். இறப்பில்லாதது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாதாக தான் இறப்பே இல்லை. மனிதனின் மரபணு எதனால் ஆனது? டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஹிஸ்டோன், ரைபோசோம். எது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆக டிஎன்ஏங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்போனை முதல் முதலில் தயாரித்த நிறுவனம் எது? நோக்கியா, சாம்சங், ஹார்மனி கொடுத்துருக்காங்க. ஏ ஆன்சர் மெட்ரோலோனாதாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியவர் யார்? ஆப்ரகாம் லிங்கம், நெல்சன் மண்டேலா, ஸ்டாலின், காந்தி. ஆப்ஷன் பி நெல்சன் மண்டேலாங்க கரெக்ட் ஆன்சர். தண்ணீருக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு எது? சிம்பிள் கொஸ்டிங்க, H2O, C2U, CO2, MgO2. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, H2O. ஏதாங்க ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலின் வேதிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிக்கான் கார்பைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சிலிக்கான் டை ஆக்சைடு, அமோனியம் குளோரைடு. இதுக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க சிலிக்கான் டை ஆக்சைடு கரெக்ட் ஆன்சர். ஒளி புகக்கூடிய உலோகம் எது? வெள்ளி, மைக்கா, இரும்பு, தங்கம். உங்களுக்கே தெரியும் மைக்கா. தனிமங்களை வரிசைப்படுத்தியவர் யார்? மெண்டலிப், நியூட்டன், ஐன்ஸ்டீன். இங்கே ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மெண்டலிப் தாங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில அகர வரிசை எழுத்துக்களின் உனது இடது புறமிலிருந்து 13வது எழுத்து, வலது புற 7வது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏபிசிடி நீங்கள் போட்டு உங்களுக்கு இடப்புறம் வலப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்குங்க. ஏ டி தாங்க கரெக்ட் ஆன்சர், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 5:2 கொடுத்துருக்காங்க. அவர்களுடைய வயது வித்தியாசம் 27 வருடங்கள் எனில் தந்தையின் தற்பொழுதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 50, 45, 51, 60 கொடுத்துருக்காங்க. சி 51 கரெக்ட், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி ₹40.80, அதற்கு தனி வட்டி ₹40 எனில் அதன் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 500, 400, 300, 490 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 500 தான் கரெக்ட் ஆன்சர், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அசல் ₹500 3% வட்டி விதத்தில் 4 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 60, பி 20, 40, 80 அப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 60 தாங்க கரெக்ட் ஆன்சர். இது ஒரு சிம்பிள் கொஸ்டிங்க, உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வாய்ப்பாடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வாய்ப்பாடு படி தாங்க இது நீங்கள் பார்க்கணும். அதாவது 500 கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 3% வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து 100 கிலோ போடணும், இன்ட்டு 3%ங்க. நீங்கள் இதை வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 வரும், 5×3 உங்களுக்கு 15, 4 விடம் கேட்டிருக்காங்க. 4 விடம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60ங்க ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடான் திணை என்பது ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள், பெண்மகளின் ஒழுக்கலாறுகள், போரின் தன்மைகள், ஆண் பெண் இருவரின் ஒழுக்கலாறுகள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆண்மகனின் ஒழுக்கலாறுகள்ங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 கொள்கை இல்லாத அரசியல், உழைப்பில்லாத ஊதியம், அறமில்லாத வழிபாடு, நாணயம் இல்லாத இன்பம் என கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவர், பெரியார், அம்பேத்கர், காந்தியடிகள். ஆப்ஷன் டி காந்தியடிகள் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மை அமைச்சர் என்பதன் பொருள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், ஆளுநர், குடியரசுத் தலைவர், பிரதமர். டி பிரதமர் கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் யாருடைய வழிகாட்டுதலால் திருக்குறளை படித்து தமிழ் கற்க தொடங்கினார்? ஆப்ஷன் சி தால்சுதாய். 11:10 இரண்டாம் பாதை பாடிய புலவர் யார் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பிங்க குமட்டூர் கண்ணனார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யுளின் அடிவரையை கொண்டு பாக்களை இன்னப்பா என்று துணிந்து கூறுவது? ஆப்ஷன் ஏ தூக்கு, வண்ணம், செந்தூக்கு, துறை. நீங்கள் 43 கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க தூக்கு கரெக்ட் ஆன்சர். நான் மொழியால் ஒரு மாநிலத்தவன், நாட்டால் இந்தியன், உலக நிலையில் உலகின், ஆனால் மனிதனாக இருப்பதே பெருமை என கூறியவர் காந்தி, பாரதி, பாரதிதாசன், தேவநாய பாவரா. ஆப்ஷன் ஏ காந்திங்க கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கு உரியது? யாருடைய கூற்று? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவைசி, நேதாஜி, விவேகானந்தர், காந்தியடிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக வரலாற்றிலேயே மேதையான வாணிக்கம் வாசகரை விடப்புலவர் உழைப்பு, துன்பத்தையும் பொறுத்தல், இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுள் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர், ஜி போப், கால்டுவன், ஜி போப். பி கரெக்ட் ஆன்சருங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதன் முதலில் எந்த ஆண்டு புதுப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆப்சன்சி அதாங்க கரெக்ட் ஆன்சர் 1812. 48 பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இப்பாடலின் பின்பறும் வரும் எதுகை எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மேற்கத்துவ எதுகை அதுங்க கரெக்டான சார். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிநாயர் வள்ளலார் நாமக்கல் கவிஞர் உடுமலை நாராயண கவி. அதில் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ ராமச்சந்திர கவிஞர் கரெக்டான சார். வீறு நடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்ற பாடல் யாருடையது? பரிதிமார் கலைஞர் பம்மல் சம்பந்தனர் பெருஞ்சித்தனரார் கால்டுவெல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெருஞ்சித்தனார் தாங்க கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் சொன்ன இந்த 50 க்வெஸ்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்குங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து தட்டி விட்டு போயிடலாங்க. நீங்கள் படிக்கலைன்னா அந்த ஆப்ஷன் வந்து ஏயா பியா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. இதே போல் உங்களுக்கு மேலும் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.